ரொம்ப சிம்பிளான கசாயம்தான். 1/2 கப் தண்ணியில் நான் 4-5 அஞ்சு வெத்தலை, அப்புறம் இது வந்து தூதுவளை இலை. அதில் முள்ளு முள்ள இலையிலையுமே முள்ளு முள்ளாக இருக்கும், அந்த காம்புலேயும் முள்ளு முள்ளாக இருக்கும். அதனால் நான் இப்போ அந்த இலையை மட்டும் கொஞ்சமாக கிள்ளி போடுறேன். ஒரு 6-7 இலை போட்டுக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி போடுறேன். இப்போ அது கூடவே அதை போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக துளசி இலை போட்டுறேன். துளசி இலை, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள், கால் டீஸ்பூன் மிளகுத்தூள். மிளகுத்தூள் நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் ஓமவல்லி இலை போட்டுக்கலாம். என்கிட்ட ஓமவல்லி இலை இல்லாதனால நான் கொஞ்சோண்டு ஓமம் மட்டும் நசுக்கி அது கூட போட்டேன். நீங்கள் வந்து ஓம டேஸ்ட் பிடிக்காதுன்னா நீங்கள் அதை வந்து போடாமல் கூட கசாயம் காய்ச்சி குடிக்கலாம். அது வந்து 1/2 டம்ளர் விட்டுட்டு 1 டம்ளர் வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு வெதுவெதுப்பான சூட்டில் குடிச்சிங்கன்னா சளிக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து நான் நைட்டு தூங்க போகிறப்போ கொடுப்பேன் போட்டு வச்சுட்டு. மத்தியானம் காலையில் கழுவி வச்ச பாத்திரத்தையெல்லாம் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா பசங்க ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பாத்திரம்லாம் இன்னும் இருக்குது சிங்கில், மறுபடியும் அதை கழுவணும். இப்போ கொஞ்சம் சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். எங்கிட்ட மீதம் இருந்த சாதத்தை மிக்சியில் அரைச்சி போட்டுக்கிறேன். பால் இன்னொரு சைடு கொதிக்க வச்சுக்கிறேன் டீ குடிக்கிறதுக்கு. கசாயமும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு கொஞ்சோண்டு சாதம் மீதி இருந்ததை மிக்சி ஜாரில் அடித்து இதில் போட்டிருக்கிறேன். இது கூடவே 1/2 கப் வந்து கோதுமை மாவு. நீங்கள் இதில் கோதுமை மாவு பதில் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் கோதுமை மாவு தான் இன்றைக்கி சேர்த்துருக்குறேன். சாதமும் எவ்வளோ உங்களுக்கு இருக்கோ, 2 கரண்டிலேருந்து 3 கரண்டி, அந்த குழிக்கரண்டி இருக்குல்ல அதில் 2 கரண்டி வரைக்கும் நீங்கள் போட்டிருக்கலாம். என்கிட்ட இவ்வளோ தான் கொஞ்சமாக தான் மீதி இருந்தது, நான் அதை மட்டும்தான் போட்டிருக்கிறேன். அது கூடவே 1/2 கப் கோதுமை மாவு. சாதம் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, இது கூட நம்ம மாவை வந்து பருத்தி எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு தான். சாதம் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சாஃப்டாக வரும். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அது மாதிரி இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் செய்கிறதுக்கு முன்னாடி. இது தேங்காய் எண்ணெய் தான், நான் ஊர்லேருந்து ஆட்டி எடுத்துகிட்டு வந்தது. அது வந்து நான் மொத்தமாக ஆட்டிட்டு வந்ததுனால கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நான் ஜீரகமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா காய்ச்சி வச்சுருக்கிறேன். அதனால தான் கலர் இப்படி இருக்குது. நான் எப்போயுமே ஊர்லேருந்து தான் தேங்காய் எண்ணெய் ஆட்டி எடுத்துகிட்டு வருவேன் மில்லில். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக போட்டு வச்சிட்டோம். இதை கொஞ்சம் நேரம் கொஞ்சம் எண்ணெய் பிரட்டி இதை வந்து சைடில் ஊற வச்சிடலாம். நம்ம இதை ஊற வச்சுட்டு நம்ம இந்த ரோலுக்கு நடுவில் வைக்கிறதுக்கு ஃபில்லிங் ரெடி பண்ணலாம். அதுக்காக ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நான் இப்போ இதில் 4-5 ரோல் தான் செய்ய போகிறேன், அதனால ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 2 வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு அது கூட 1/4 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 பிஞ்சுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஏன்னா நான் 2 முட்டையும் 1 வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன், அதனால் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னாலும் பரவாயில்ல, அது வந்து ஆப்ஷனல் தான். அது லைட்டாக சூடான உடனே அதில் வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் இதை வதக்கினா போதும். வெங்காயத்தை
இப்போ பாருங்கள் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெப்பர், அது கூடவே கொஞ்சம் கரம் மசாலா, இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை லைட்டாக போன உடனே நான் ரெண்டு முட்டை உடச்சி விட்டுருக்குறேன். நீங்கள் முட்டை வந்து ரெண்டு முட்டை இல்லைனா மூணு முட்டை கூட சேர்த்துக்கலாம். எனக்கு ரெண்டு முட்டை கரெக்டாக இருந்தது, நான் அதனால் ரெண்டு முட்டை. நான் நாட்டுக்கோழி முட்டை தான் எடுத்தேன், நீங்கள் ப்ராய்லர் முட்டை கூட எடுத்துக்கலாம், வெள்ளை முட்டை கூட. இப்போ முட்டையும் போட்டு நல்லா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம். மாவுக்கு தேவையான உப்பு நம்ம மாவில் ஆல்ரெடி போட்டுட்டோம். நம்ம இதில் இருக்கோ வெங்காயத்துக்கும் இந்த முட்டைக்கும் தேவையான உப்பு மட்டும்தான் போட போகிறோம். இப்போ முட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இது கசாயம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு ஒரு சைடு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இலையோட கலரெல்லாம் மாற ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கணும். இந்த இலையோட கலர், வெத்தலையோட கலரெல்லாம் அப்படி கம்ப்ளீட்டாக கலர் மாறிடும். இப்போ நம்ம மாவை எடுத்து பிரட்டிடலாம். சாதாரணமாக நம்ம சப்பாத்திக்கு பரத்துகிற மாதிரி பரத்தி இன்னும் கொஞ்சம் மெலுசாக எடுக்கணும். அப்போ தான் ரோல் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பண்ண முடியுமோ அவ்வளோ மெலுசாக பரத்தி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் சென்டரில் கொஞ்சோன்னு முட்டை தொக்கு வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி இதில் ஒன்று தான் காமிச்சிருக்கிறேன். நான் ஆறு பீஸ் இந்த மாதிரி செஞ்சேன். சைடில் நான் எண்ணெய் காய வச்சுருக்கிறேன், அதில் இதை போட்டுடலாம். கொஞ்சமாக கலர் மாறினோடனே திருப்பி விட்டுடலாம். ரொம்ப வேகணும், வெளியில் மட்டும்தான் நமக்கு வேகணும், மாவு மட்டும்தான். ஏன்னா ஆல்ரெடி உள்ள முட்டை வந்து முட்டை தொக்கு வந்து ஆல்ரெடி வெந்து தான் இருக்குது. அதனால் ரொம்ப வேகணும் அவசியம் கிடையாது. நம்ம வெளியில் இருக்கிற அந்த கோதுமை மாவு கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கலர் வரும். உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ நீங்கள் எடுத்து வெளியே எடுத்துடலாம். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா அது கருக ஆரம்பிச்சிடும். இது இப்போ வெளியில் நல்லா பார்த்தீங்கன்னா வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப, பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. இப்போ ஈவினிங் நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணுன்றதுக்காக காயெல்லாம், பொரியலுக்கு பண்ணுற காயெல்லாம் நான் நைட்டே கட் பண்ணி வச்சுருவேன். இப்போ நைட்டுக்கு சப்பாத்தி போட்டிருக்கிறேன். சப்பாத்தியும் காலையில் வந்து மீதம் இருந்த சன்னா மசாலாவில் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி அதை வந்து கிரேவி மாதிரி பண்ணிட்டேன். அது கூட சப்பாத்தியும் சேர்ந்து, நாங்கள் சப்பாத்தியும் கடலைக்கறி மாதிரி பண்ணிட்டேன் சன்னா மசாலாவை. அப்படி பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம் எல்லோரும். முட்டைக்கோஸ் கட் பண்ணதை நான் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரத்தையெல்லாம் கழுவி கிச்சனையெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் தூங்குவேன். அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சு வேலை செய்யும்போது நமக்கு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். இந்த சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் போட்டோன்னா காலையில் வந்து வேலை செய்யவே தோணாது.